வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். இனி ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் வெற்றிகரமாக பயிற்சியை முடித்தாலே ஓட்டுநர் உரிமம், மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவிப்பு. பாசனத்திற்காக இன்று சேலம் மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். தடுப்பூசி விவகாரம் தொடர்பாக பிரதமரை முதலமைச்சர் சந்திக்க வேண்டும், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை. மத்திய அரசின் தொகுப்பிலிருந்து கூடுதல் தடுப்பூசிகள், 3.65 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் சென்னை வருகை. தடுப்பூசி வழங்குவதில் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை வேண்டும், ஈரோட்டில் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பணன் பேட்டி. சென்னையில் சித்த மருத்துவ வார் ரூமை திறந்து வைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், மிரட்டலாக யோகா செய்து அசத்தல். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை தீவிரப்படுத்த அரசு திட்டம், 14ஆம் தேதி முதல் மாணவர் சேர்க்கை. மதுக்கடைகளை திறக்க தமிழக அரசு முயல்வது என்ன நியாயம், பாஜக மாநில தலைவர் எல் முருகன் கேள்வி. போலீசாரை மிரட்டிய பெண் வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பார் கவுன்சிலுக்கு காவல்துறை கடிதம். சசிகலா ஆடியோ விவகாரத்தை ஊடகங்கள் பெரிதுபடுத்துகின்றன, முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் கருத்து. 30 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் பேரறிவாளனை விடுதலை செய்ய வேண்டும், பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். எனது பெயரிலான போலி ட்விட்டர் கணக்கை 30 நிமிடங்களில் முடக்கிய காவல்துறைக்கு நன்றி, நடிகர் சார்லி கருத்து. 16 மாநிலங்களில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆலைகளை நிறுவ திட்டம், நடிகர் சோனு சூதின் அடுத்த முயற்சிக்கு குவியும் பாராட்டு. கெஜ்ரிவால் டெல்லி மக்களுக்கு ஆக்சிஜன் வழங்க முடியாமல் தோல்வியடைந்தவர், மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் விமர்சனம். இந்தியாவின் ஒரே தலைவர் மம்தா பானர்ஜி தான், பாஜகவிலிருந்து திரிணாமுலுக்கு திரும்பிய முகுல் ராய் புகழாரம். கொரோனாவால் குணமடைந்தவர்களுக்கு தடுப்பூசி தேவையில்லை, மருத்துவ வல்லுநர்கள் பரிந்துரை. இன்னும் எத்தனை வழிகளில் இந்தியாவை கொள்ளையடிக்கப் போகிறது பாஜக, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம். கொரோனா பரவல் தொடர்பாக சீனாவில் சுதந்திரமான விசாரணை தேவை, பிரிட்டன் வலியுறுத்தல். தோனிக்கு பதிலாக நான் கேப்டனாக நியமிக்கப்படுவேன் என எதிர்பார்த்தேன், 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை குறித்து மனம் திறக்கும் யுவராஜ் சிங். சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.